ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஸ்மார்ட் தமிழ் கேமர். சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவலான கண்டென்ட் தான். என்னடா அப்படி கேட்டீங்கன்னா M500ஆல ஒரு வேற லெவலா பண்ணி வச்சிருப்போம். ஒரு 11-12 கில் கிட்ட அடிச்சிருப்போம், கண்டிப்பா அடிச்சிருப்போம். பாருங்க செம இன்ட்ரெஸ்டா போகும் மேட்ச். சோ எல்லாமே தரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் கில்ல இருந்து கடைசி கில் வரைக்கும் M500 மட்டும் தான். சோ இடையில இந்த கன்னை வேற ஏதோ கன்னெல்லாம் யூஸே பண்ண மாட்டோம். ஒன்லி M500 தான். பாருங்க வெறும் ஒரு புல்லட்லாம் இருக்கும் போதுலாம் மேட்ச் நடக்கும். பாருங்க வேற லெவலில் போகும், செம இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஸோ வீடியோ கஷ்டப்பட்டு வீடியோ ரெடி பண்ணிக்கோணும்பா. ஸோ வந்து ஸ்கிப் எதுவும் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. உங்க சப்போர்ட் ஃபுல்லாக வேணும்டா. ஸோ வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ. ஸோ வேற லெவலாக போயிருக்கும் பாருங்க மேட்ச் கடைசி வரைக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்க, அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்களா, ஸோ கன் எடுத்துகிறேன் M500. ஸோ இந்த கன்று தான் கடைசி வரைக்குமே இருக்கும். இடையில ஒரு எதுவுமே மாற்றவும் மாட்டேன். ஸோ இடையில வந்து எந்த விதையான கண்ணை எடுத்து எந்த கிலும் பண்ண மாட்டேன். வேணா மேலையும் கில் கவுண்டையும் பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ சும்மா தெறிக்க விட்டுருப்போம். பாருங்க இந்த ஒருத்தன் வரான், கண்டிப்பாக ஆனால் அடிக்க மாட்டேன் இவனை. ஸோ இவனை மிஸ் பண்ணிடுவேன். ஆனால் அங்கே தூரத்தில் ஒருத்தன் நிற்பான், அவனை அடிச்சிருவேன். என் டீம்மேட் போல இவன் நான் பார்க்காம டக்குன்னு அந்த பக்கமாக சுற்றி வந்து லூட் எடுத்துருவா. ஸோ அதுக்குள்ளே இவளை முடிச்சு விட்டாச்சு. ஸோ வேற லெவலில் பண்ணி விட்டாச்சு. AW இருந்துச்சு, எடுத்துருக்கலாம். பட் நான் வந்து சேலஞ்சு எப்படியாவது பண்ணிடணும் ஃபுல்லாக உயிரோட அப்படின்னு சொல்லி தான் பண்ணேன். ஸோ வந்து இதில் நான் எத்தனை தடவை செத்தேன் தெரியுமா இது ரெடி பண்ணுறதுக்குள்ளே. ஸோ வந்து கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ பாருங்க செம இன்ட்ரெஸ்ட்டாக போகும். ஸோ பார்த்தீங்களா எடுத்துட்டேன்னா மொத்தம் 7 புல்லட் தான் இருக்குது. பார்த்துக்கோங்க புல்லெட்டை. ஸோ பாருங்க பாருங்க இங்கே வேற எங்கேயும் உட்காந்துருக்கானுங்களா என்ன செக் பண்ணுவேன். இருப்பானுங்க பட் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ பாருங்க இங்கே ஒருத்தன் சிக்குவான் பாருங்க. ஸோ புல்லெட் தான் அடுத்து எனக்கு தேடுறதுக்கு நான் இதே இருந்துச்சு பாருங்க. வேற 7 புல்லட் தான் இருக்குது, கண்டிப்பாக அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து புல்லெட் தேடணும் முதல்ல அங்கே எங்கே நான் அலையுவேன். ஸோ புல்லெட் எங்கேயுமே கிடைக்காது. பாருங்க அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க இங்கெல்லாம் யார் யாரும். இந்த பாருங்க அடிச்சிடானுங்களா டக்குனு அழகாக போட்டு ரெடி ஆயிருவேன். இந்த பாருங்க இந்த பக்கம் ஒருத்தன் வருவான். ஸோ அவனா யாருன்னே தெரியாது, இந்த பக்கம் சைடில் வேற அவனா அடிக்கிறான். ஸோ என்ன கண்ணுன்னு பார்த்தீங்கன்னா M60 ஏதோ வச்சு அடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கோப் போட்டு அடிப்பானுங்க. ஸோ அதனால் கரெக்டாக அடி விடுவோம். இந்த பாருங்க நிற்கிறான், அவ்வளோதான் அடிச்சாச்சு. அவன் டீம்மேட்டையும் அடிச்சாச்சு, அவனே அடிச்சாச்சு. ஸோ சும்மா தரமாக போயிட்டு இருக்கும். பார்த்தீங்களா அங்கே பாருங்க எமோட்டை போட பார்த்தா நமக்கு என்னென்னு தெரியல. கரெக்டாக மெடிக்கிட்ட போடும்போது எமோட்டை ஃபுல்லாக போட முடியல, அது என்னன்னு தெரியல. பாருங்க அவ்வளோதான் இந்த கில்லையும் தூக்கிடுவோம். ஸோ அங்கே அந்த கில்லு பாருங்க M60. ஸோ இந்த M60 வந்து பக்கத்தில் இருக்கும்போது ஸ்கோப் போட்டு அடிச்சிடறானுங்க. ஸோ ஸ்கோப் போட்டு அடிக்கும் போது அதான் தவறுது. ஸோ வேற ஒன்றும் இல்லை. பாருங்க மூணே உள்ள புல்லட் இருக்கா பாருங்க. இப்போ கூட ஒரு கில் எடுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தர் லாங்கில் வந்து சுட்டு காட்டி கொடுத்துருவான். ஸோ வேற எங்கேயும் அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். கரெக்டாக டப்புன்னு ஒரு ரெடியை போட்டு விட்டுலாம். பாருங்க புல்லட் இருக்கும் அப்படின்னு நினச்சி போவேன். எங்கேயுமே புல்லட் இருக்காங்க பாருங்க. வேற யாரையும் பார்த்துக்கிட்டு அவ்வளோதான் முடிச்சாது நண்பா. பார்த்தீங்களா அவ்வளோதான் ஒரு ஒன் டேப்பு. சும்மா தரமாக போயிட்டு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன புல்லட் கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து புல்லெட்டுக்கெலாம் பஞ்சமே கிடையாது. ஸோ ரெண்டு புல்லெட்டு அந்த லேண்ட் மைன் அங்கே வச்சேன் பார்த்தீங்களா. இல்லை கரெக்டாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக வீடியோ மேலேருந்து குதிச்சு கொஞ்ச நேரத்தில் வச்சுருப்பேன். ஸோ பாருங்கள் எங்கேருந்து எங்கே வரைக்கும் முடியாண்டாம இருங்க வலிக்கிட்டு. ஸோ வேற லெவலில் அங்கே உள்ள லேண்ட் மைன் கிலோ நம்ம எடுத்துருவோம். ஸோ வந்து லேண்ட் மைன் கிலோ அது ஒன்று தான் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அப்புறம் இடையில ஒரு கிரானைட் கிலோ வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சம்பவம் பண்ணி விட்டுருவானுங்க. ஸோ இது வந்து ஸ்குவாடு மேட்ச்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வசையாக நாக் ஆவானுங்க. ஸ்குவாடா டியோவான் மட்டும் எனக்கு சரியாக தெரியலை. ஸோ இப்போ கூட இந்த புல்லெட் இல்லை, நான் ட்ரீட்மெண்ட் இருந்தால் மாற்றணும் அப்படின்னு நினச்சேன். இருந்தால் சேலஞ்சை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணம் தான் நினைப்பா. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டு பாடுறா எப்படி இருக்குன்னு செமையாக போதுறா மேட்ச் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்லேயும் சொல்லி பார்க்க சொல்லுங்க நண்பா. ஸோ மறக்காமல் உங்கள் ஸ்டேட்டஸாக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்கும், சின்ன ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பா. ஸோ இங்கே பாருங்கள் ஒருத்தன் எங்கே பார்த்தானே தெரியலை. ஸோ எந்த பக்கம் பார்த்துக்கு நிற்கிறான்னு தெரில. அவனையும் முடிச்சு விட்டாச்சு. ஒரு புல்லெட் தான் நண்பா இருக்கு, ஆனால் இப்போ வந்து கிடச்சிடும் நமக்கு புல்லெட்டு. ஸோ இப்போ வந்து ஈஸியாகவே கிடச்சிடும். பாருங்க M50 நம்ம வச்சுருக்கான், M60 தான் பாருங்களா. எல்லாருமே M60 தான். ஸோ அதுதான் பிரச்சனை. அதை வந்து அவ்வளோ இப்போ என்னென்னு தெரில. அந்த ஸ்கின்னெல்லாம் வச்சுருக்கானுங்க எல்லாருமே M60க்கு. எது எந்த ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பேரலோட கொடுத்தானுங்க பார்த்தீங்களா. டபுள் பேரலுக்கு எல்லோரும் ஸ்பின் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஸ்கின்னு வந்து கொஞ்சம் அக்யூரசி தவற மாதிரி தோணுது. ஸோ அதோட பவர் என்னன்னு மறந்துருச்சு. நானும் வச்சுருக்கேன் அதான். நல்லா தான் அடிக்குது என்னன்னு தெரியல. அதை வச்சு நல்லா அடிக்கிறானுங்க, மிஸ் ஆகிடுது அக்யூரசி. ஸோ பரவாயில்ல, அவங்களுக்கு மிஸ் ஆகிறதுனால தான் நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் காரண்டிலாம் கிடக்கு பட் எடுக்கக்கூடாது, அது ஒரே சேலஞ்சாக போயிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதனால தான் பாருங்க இப்போ மேலே போவேன். அங்கே ஒருத்தர் செத்து கிடக்கும், லூட் இருக்காமல் தேடுவேன். பார்த்தா இருக்காது. அங்கேருந்து வந்து எங்கே செத்துருக்கான் பாருங்கள், எவ்வளோ தூரம் நடந்தது. நல்ல வேலை லேண்ட் மைன் வச்சுதானா. ஆனால் என்ன தேவையில்லாத இல்லை, சேலஞ்சில் போய்ட்டு ஒரு லேண்ட் மைன் தேவையில்லாமல் வச்சிட்டோமோ அப்படின்னு அதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஸோ அது ஒன்று தான் நண்பா. ஸோ இங்கேயும் புல்லெட்லாம் இருக்கவே இருக்காது. நான் அங்கங்கே நான் அடைவேன், இங்கேயுமே இருக்காது. ஒரு புல்லெட்டோடய தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன், அதுதான் காமெடியா. ஸோ இங்கே டக்குன்னு குடிச்சு இங்கே பாருங்கள், இங்கே எனக்கு புல்லெட் கிடச்சிரும். ஸோ வந்து நான் குடிச்சது வரைக்கும் நல்லது தான். இங்கே பாருங்கள் இருக்கா M500 இருக்குது பாருங்கள், எல்லாமே எடுத்தாச்சு அவ்வளோதான் நண்பா. ஸோ இனிமேல் பாருங்கள், இனிமேல் செம ஃபன்னாக போகும் மேட்ச்சு. ஸோ இதுக்கு மேலே சும்மா இன்ட்ரெஸ்ட்டாகவும் போகும்.
சூப்பராக இருக்கும் மேட்ச்சு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சும்மா செம்மையாக இருக்கும் மேட்ச்சு பார்த்தீங்களா. அப்போ என்கிட்ட வந்து க்ளோவ் எல்லாம் ஒன்று கூட இல்லை, என்கிட்ட கிரானைட் இருக்குது, அப்புறம் இந்த இது பொம்மை மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, எனிமி எனிமி நிற்கிற மாதிரி காட்டி கொடுக்கும் நம்ம எனிமிக்கலாம், அந்த அந்த இது ஒன்று இருக்குது, அது மட்டும் தான் வச்சுருந்தேன். ஸோ பாருங்கள் இப்போ ஓடிட்டே இருக்கேனா. ஸோ இங்கே ஒருத்தன் சிக்குவான் பாருங்கள், நல்லா பொரடி மண்டியிலே வாங்குவான், ஹெட்டு தான், ஆனால் பாரு எல்லாமே ஹெட் ஷாட் தான் பா. ஸோ நோ பாடி ஷாட்டு, எல்லாமே ஹெட் ஷாட் தான், பாடி ஷாட்டே அடிக்கலை. ஸோ வந்து கிளியரான ஹெட் ஷாட் தான் எல்லாமே. என்ன அவன் வெஸ்ட்டு போட்டிருக்கான், வெஸ்ட்டு ஹெல்மெட் போட்டிருக்கிறதுனால அந்த ஹெல்மெட் தான் கொஞ்சம் கோளாறு கொடுத்துருது. ஹெல்மெட் போட்டிருந்தா வந்து 136 அந்த ரேஞ்சில் தான் போகுது டேமேஜ். ஸோ அது ஒன்று தான். ஸோ நானும் ஒரு ஒரு இடமா தேடி போவேன் எனிமீலாம். ஸோ எப்படி பக்கத்தில் இது பண்ணிடக்கூடாது, ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும் போதே அவனை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் போவேன், அதே மாதிரி தான் போகும். ஸோ லாஸ்ட்டில் பாருங்கள், பூயாடிக்க போகிற தருணத்தில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக போகும். ஸோ நம்மளை கில் எடுக்கிற அளவுக்கு உயிர் கம்மியாக்கி விட்டுருவானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போகும் லாஸ்ட்டில். ஸோ லாஸ்ட்லையும் பாருங்கள் செம்மையாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக பாருங்கள். இங்கே ஒரு கில் எடுத்துருவோம், இங்கே இங்கே எவ்வளோ மாட்டுவானுங்க, எந்த பாருங்க இந்த பாருங்க அடித்தானா, அவ்வளோதான் அடித்தான், அவ்வளோதான் அவ்வளோதான், 168-250 அவ்வளோதான். ஸோ அது என்ன ஏடபிள்யூமே நம்ம வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அது என்ன வச்சுருக்கோன்னு தெரில. நம்மள மாதிரி எதுவும் சேலஞ்ச் ட்ரை பண்ணுவானுங்களா என்னதுன்னு தெரியலை. ஸோ அடிக்க தெரியாமல் டக்குன்னு மிஸ் பண்ணி விட்ருவானுங்க பாருங்கள் இப்போ. ஸோ இதுகிட்ட மெடிக்கெட் இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதில் எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், மெடிக்கெட் ஆல்ரெடி என்கிட்ட 6 இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம். க்ளோவால் தான் நம்ம நான் கடைசி வரைக்கும் தேர்னேன். கடைசியில் பாருங்கள் எது இப்போலாம் முக்கியமான தருணம், இப்போ தான் க்ளோவாலே எனக்கு கிடைக்காது, கடைசியில் பாருங்கள் எவ்வளோ க்ளோவால் வச்சுருப்பேன்னு. நீங்களே பாருங்கள் எத்தனை க்ளோவால் கவுண்ட் இருந்தேன், ஆனால் அப்போ கூட நான் க்ளோவால் போட யோசிக்க மாட்டேன். ஸோ எதுக்கு க்ளோவால் போட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். ஸோ இங்கே பாருங்கள் இவனை என்ன மாடிக்கிறான் பாருங்க, அவ்வளோதான் இப்போ பாருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு அவ்வளோதான், 150. ஏன்னா வெஸ்ட்டு ஹெல்மெட் பாருங்கள் லெவல் 2 போட்டுருக்கான். ஸோ அதையும் உடச்சாச்சு, அவ்வளோதான் ஹெட் ஷாட்டு முடிஞ்சாகாத, அவ்வளோதான். ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஹெட் ஷாட் அடிக்கணும் அப்படின்னா, ஸோ டிப்ஸ் எதுவும் எதிர்பார்க்குறீங்க, ஸோ வந்து டிப்ஸ் போடு ப்ரோ அப்படின்னு சொல்லுங்க நண்பா. ஸோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் எல்லாமே. ஸோ உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு கடைசி வரைக்கும். ஸோ வந்து டிப்ஸ் எதுவும் வேணுமா, டிப்ஸ் இல்லை பக்கு டாப் 10 பக்கு இந்த மாதிரி எதுவும் காமெடியாக வேணும்னாலும் ஓகே. ஸோ வந்து இல்லை ப்ரோ எனக்கு டிப்ஸ் சொல்லு ப்ரோ, ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணும் அந்த மாதிரினாலும் ஓகே. ஸோ வந்து எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. ஸோ டக்கு டக்குன்னு எல்லாம் போட்டுருவோம் அடுத்தடுத்து. ஸோ இது நம்ம சேனல் நண்பா. ஸோ என் சேனல் கிடையாது, நம்ம சேனல். ஸோ வந்து எல்லாமே நீங்கள் எடுக்கிற டிசிஷன் மட்டும்தான். ஸோ நான் எதுவும் எடுக்கிறதில்ல, இன்ன வரைக்குமே அப்படி தான் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஸோ ஓன் டிசிஷன் அப்படின்னா வந்து என்னோடய படிப்போ, அது மட்டும்தான் என்னோடய ஓன் டிசிஷனாக போயிட்டுருக்கு. ஸோ மற்றபடி எல்லாமே சேனலை பொறுத்தவரைக்கும் எல்லாமே வந்து உங்களோட டிசிஷன் தான். பாருங்கள் இப்போ 3 க்ளோவால் கிடச்சிருச்சா, இதுக்கப்புறம் செம்ம ஃபன்னே நடக்கும் பாருங்கள், பாருங்கள் செம்மையாக போகும். அவ்வளோதான் லாஸ்ட் தரணும், இன்னொரு 3 பேர் நம்ம இருக்கானுங்க அலைவு. ஸோ நான் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு எதிர்பார்த்தான் ஏறினேன், பட் இங்கே இல்லை. ஆனால் லாஸ்ட்டில் என்னமோ இனிமி இங்கே தான் வருவான் பாருங்களேன், பாருங்கள் இல்லையா இங்கே இனிமி. ஸோ பாருங்கள் வேறு லெவலில் போயிட்டுருக்கோம். மெடிக்கெட்லாம் இருக்குது, நடத்த எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயின் நம்ம நிறைய எடுத்தோம் இல்லையா. ஸோ அதை போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன் பாருங்கள், அங்கே தான் க்ளோவால எனக்கு எவ்வளோ ஏறும்னு பாருங்கள். ஸோ இந்த பேக் எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பேக் தான் அந்த எலைட்டில் வந்தது. ஸோ எலைட் எப்படி 250 டைமண்டுக்கு போடுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுவும் போய் பாருங்கள். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்களும் இல்லை எலைட் போடணும் இல்லையா, 250 டைமண்ட் இல்லை எதுக்கு 500 டைமண்ட் தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு பாருங்கள். க்ளோவால் வாங்குறேன்னா பாருங்கள், எக்கச்சக்கமாக வாங்கிட்டேன் பாருங்கள், 21 க்ளோவால். ஆனால் கடைசியில் நான் புயா அடித்தோம் அப்படியே தான் வச்சுருப்பேன், ஏதோ ஒரு 2 க்ளோவால் என்னமோ யூஸ் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள் எமௌண்ட்டு, இந்த எமௌண்ட்டும் அது எலைட்டில் தான் கிடச்சிச்சு, செம ஒர்த்தான எலைட்டு. ஸோ நான் அப்பயே வீடியோவில் போட்டிருந்தேன், கன்ஃபார்ம் தான் வரப்போகுது. ஸோ இந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக இந்த எலைட்லாம் போட்டுருங்க விருப்பப்படுறவங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறையா பேர் போட்டிருக்காங்க கூட. ஸோ பாருங்கள் நீ பாருங்கள் அவங்கக்குள்ளே ஏதோ சண்டை போட்டுருக்கானுங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து சரியான அடி அடி பாருங்க, நீ எவ்வளோ அடி அடி பாருங்கள், கையில் வந்து டபுள் பேரில் ஏதோ ஒன்று வச்சுருப்பான் M10 நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ள நான் வால் போட்டுருவேன். ஸோ இந்த க்ளோ வால் வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் வேலண்டைன்ஸ் டே ஈவெண்ட், இங்கே பாருங்கள் லெவல் 3 ஹெல்மெட்டு, 96 தான் போச்சு, அதான் எனக்கு ஒருத்தான் போச்சு, டக்குன்னு கிரானைட் எடுத்து செஞ்சுட்டேன்பா. ஸோ இது ஒன்று தான் நம்ம பண்ண தவறே. ஸோ சாரி, இதுக்கு மட்டும் இந்த சேலஞ்சில் ஒரு பெரிய தவறுனா இது ஒன்று தான். ஸோ வந்து 20 க்ளோவால் வச்சுருக்கேன். ஆனால் இப்போ கூட பாருங்கள், இப்போ அடி வாங்கினேன் இல்லை, இப்போ கூட க்ளோவாலே போடல பாருங்கள், இப்போ பாருங்கள் அவனுக்கு அடியை. ஸோ அவன் வந்து என்னை பார்த்துட்டான் இப்போ பாருங்க ஒரு அவ்வளோதான் முடிஞ்சு. சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நண்பா. ஸோ அது ஒன்று தான் மோட்டிவேஷனாக இருக்க போகுது.